பருத்தி வீரன் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் காமெடியனாக அறிமுகமானவர்தான் கஞ்சா கருப்பு அவர்கள். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான காமெடி நடிகராக தமிழ் சினிமாவில் வலம் வந்தாலும் தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் விற்று நடிப்பின் மீதும் தமிழ் சினிமாவின் மீதும் அதிக அளவு நம்பிக்கை வைத்து ஒரு படத்தை தயார் செய்தார். மிகப்பெரிய ஒரு இழப்பின் காரணமாக ஒட்டுமொத்த சொத்துக்களும் நடுத்தெருவில் விற்று தற்பொழுது கடனை அடைக்க முடியாமல் இரண்டு முறை தற்கொலை செய்து கொண்டதாக அவரே பல பேட்டிகளில் கூறியுள்ளார். தற்பொழுது அனைத்து சொத்துக்களையும் மீட்டுவிட்டேன், எனது மனைவியின் படிப்பின் மூலமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் படிப்பை மட்டும் கைவிற்றாதீர்கள் என்று தற்பொழுது சினிமா விமர்சனத்தில் நடிகர் கஞ்சா கருப்பு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இரண்டு முறை தற்கொலை முயற்சி செய்வதற்கு என்னை ஆளாக்கியது எனது நடிப்பு திறமையின் மீது அல்ல, நான் சினிமா மீது நம்பிக்கை வைத்தது அல்ல, என்னுடைய பணத்தை தவறான கதையின் மீது செலுத்தியதுதான் என்றும் கஞ்சா கருப்பு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தன்னுடைய மனைவி இல்லை என்றால் தற்பொழுது உயிருடன் இருந்திருக்க மாட்டேன் என்றும் நடிகர் கஞ்சா கருப்பு அவர்கள் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்த சினிமாவில் சம்பாதித்த அனைத்து பணங்களும் ஒரே நொடியில் மண்ணோடு மண்ணாகிவிட்டது. இயக்குனரும் சரி, தயாரிப்பாளராக இருந்து இயக்குனர் மீது நம்பிக்கை வைத்தேன், ஆனால் என்னை மோசம் செய்துவிட்டு சரியான கதைக்களத்தை திரைப்படமாக எடுக்காமல் பணத்தை அனைத்தையுமே நஷ்டமாக்கிவிட்டார் என்றும் வேதனையில் கூறியுள்ளார் கஞ்சா கருப்பு அவர்கள்.